புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்ற ஒவ்வொரு தமிழர்களுடைய அந்த கூட்டு அமைப்புகளும் ஒவ்வொரு நாடுகளிலுமே இந்த முள்ளிவாய்க்கால் தினத்தை கொண்டாடுகின்றார்கள். பிரித்தானியாவிலே பிரித்தானிய தமிழர் பேரவை பிரிட்டிஷ் தமிழ் போரம் வருடாந்தம் கடந்த 7 ஆண்டுகளாக இந்த தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த கொடுமையை ஒரு உலக நாகரிகம் உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மனித குலமும் வெட்கி தலைகுனிகின்ற ஒரு 20ஆம் நூற்றாண்டின் இனப்படுகொலையை வெளியிலே கொண்டு வருகின்ற காரியத்தை அதனுடைய நினைவு நாளை பிரித்தானிய தமிழர் பேரவை இந்த தொடர்ந்து இந்த 6 ஆண்டுகளும் நினைவு கொண்டிருக்கிறது. இந்த 7வது ஆண்டிலும் அவர்கள் மாபெரும் பேரணியையும் பொதுக்கூட்டத்தையும் கூட லண்டன் மாநகரத்திலே செய்ய இருக்கின்றார்கள். இது ஒரு மிக முக்கியமானது, ஏனெனில் வரலாற்று ரீதியாக அவர்கள் கடைபிடிக்கின்ற உலக நாடுகளுடைய தலைவர்களையும் ராஜதந்திர நடவடிக்கைகளையும் உள்வாங்கக்கூடிய வகையில் உலகத்தில் இருக்கின்ற எங்கள் சார்பான தமிழர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒவ்வொரு ராஜதந்திரியையும் எங்கள் பக்கம் கவரக்கூடிய வகையில் மிகவும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையிலே பிரித்தானிய தமிழர் பேரவை மேற்கொள்ளுகின்ற இந்த பேரணியும் பொதுக்கூட்டமும் மிக முக்கியமானது. இதில் ஒவ்வொரு தமிழனும் நாங்கள் எவ்வாறு கடந்த ஆண்டுகளில் உங்கள் வரலாற்று கடமைகளை பிரித்தானிய தமிழர் பேரவை கூடாக ஆற்றியிருந்தீர்களோ அந்த கடமையை தொடர்ந்தும் நீங்கள் மேற்கொள்ள இது ஒரு காலத்தின் பதிவாக அமைய வேண்டும். நான் கூட கடந்த 2 ஆண்டுகளுக்கு முதல் இங்கே பிரித்தானிய தமிழர் பேரவை ஆற்றிய இந்த ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்விலே வந்து நான் உரையாற்றியிருக்கிறேன். அதே போலதான் தொடர்ந்தும் இந்த பணி வளர்ச்சி பெற வேண்டும். ஏனென்றால் தமிழர்கள் தங்களை அடையாளப்படுத்துகின்ற தங்களுக்கு நடந்த அநீதிகளை கூறுகின்ற உலக பந்தலே தாங்கள் ஒரு இன அழிப்பு செய்யப்பட்ட வரலாற்றை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாளாக இந்த 7வது ஆண்டு முள்ளிவாய்க்கால் தினம் அமைகிறது. இதனை இந்த பொதுக்கூட்டமும் இந்த ஊர்வலமும் கூட பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய ஒரு பணியாக மட்டுமல்ல, இது தமிழர்களுடைய விடுதலை வரலாற்றில் ஒரு அடையாளமாக அமைய வேண்டும் என்பதே எங்களுடைய முக்கியமான வேணவா. உங்கள் எல்லோருடைய பங்கும் இதில் மகத்தானதாக அமைய வேண்டும் என்று வேண்டுகிறேன்.